கோவை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு கூட்டம் ஒன்று வந்து நடைபெற்றிருக்கு. மாவட்ட கண்காணிப்பு ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் தான் அந்த கூட்டம் வந்து நடந்திருக்கு. மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் மற்றும் மாவட்ட நிர்வாக அலுவலர்கள், மருத்துவ துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. 43,000 கொரோனா தடுப்பூசிகள் நமது கோவை முழுவதுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று அந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில நாட்களாக நம்மளுடைய கோவையில் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஞாயிறு இரவு காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு தனியார் உணவு விடுதியில் பெண்கள் முதற்கொண்டு மொத்தமாக 3 பேரை வந்துட்டு ஒரு போலீஸ் அதிகாரி திடீரென போய் தகாத வார்த்தைகளில் பேசி அடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் வந்து நம்மளோட கோவை மீடியாவோட நியூஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய கோவை மீடியாவும் நம்மளுடைய ப்ரோக்ராம் மூலமாக நம்மளுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தோம். அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே அவங்களுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. மனித உரிமை கமிஷனில் இருந்து நம்மளுடைய கோவை மாநகர காவல் ஆய்வாளருக்கு ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. 2 வாரத்துக்குள்ளே அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றத அவங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு தாக்குதல் நடத்தின அந்த எஸ்ஐ அதிகாரியை உடனடியாக சஸ்பெண்டும் வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய கோவை மாவட்ட காவல் ஆய்வாளர் டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். கோவை டு நாகர்கோயில் போகிற அரசு பேருந்தில் அரசு பேருந்து கண்டக்டருக்கே வந்துட்டு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கு. இருந்த பயணிகள் எல்லாமே ரொம்பவே பதட்டம் அடைஞ்சிருக்காங்க. உடனடியாக அந்த பேருந்தை நிறுத்தி அந்த பேருந்து முழுவதுமே கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. அந்த டைமில் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்த பயணிகள் எல்லாருக்குமே கொரோனா பரிசோதனையும் நடத்தப்பட்டிருக்கு. கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதில் மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4,378 பேர் இருக்காங்க. இதில் நேற்று ஒரு நாளில் மட்டுமே 604 பேருக்கு வந்து கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கு. நம்மளுடைய கோயம்புத்தூரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 700 பேர் வந்துட்டு கொரோனாவால் உயிரிழந்திருக்காங்க. கொரோனா பாதிப்புக்காக ஏகப்பட்ட பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள்லையும் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. நாளை தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம். நிறைய பேர் சமூக வலைதளங்களில் அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அரசியல் அதிகாரிகள் எல்லாமே மக்களோட வாழ்வில் நல்ல வளமும் நலமும் நிறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்காங்க. கோவையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக நிறைய தளர்வுகள் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. மருதமலை முருகர் கோவிலையும் இப்போ வந்து ஒரு தளர்வு வந்து கொண்டு வந்திருக்காங்க. காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் மட்டுமே தான் பக்தர்கள் வந்து தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுறாங்க. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களோட உடல் வெப்பநிலை வந்து பரிசோதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து சானிடைசரும் வந்து கொடுக்கப்படுது. வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே வந்துட்டு மாஸ்க் போட்டுட்டு வரணும், சமூக இடைவெளியும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈசாக்கு அருகே இருக்கக்கூடிய தானிக்கண்டி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த 11 பழங்குடி பெண்கள் ஈசாவோட உதவியினால கிட்டத்தட்ட 64 லட்சம் வருவாய் ஈட்டியிருக்காங்க. அதில் லாபம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 23 லட்சம் வந்து லாபம் ஈட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக ஒரு பேட்டரி வண்டி, 6 லட்சம் மதிப்புள்ள பேட்டரி வண்டியும் வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி கோவை நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கோவை மீடியா செய்திகளோடு இணைந்திருங்க.